ஓம் தத் புருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை காலை பத்து மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் உத்ராடம் அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரங்கள் பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலை அதிகரிக்கும் உறவு வகையில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் வாங்கி போட்ட சின்ன சின்ன சொத்துக்கள் கூட பெரிய பெரிய விலைக்கு போகக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு வந்து விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி பாலகன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் கடந்த காலங்களில் நேர்மையாகவே இருந்து கஷ்டப்பட்டு நேர்மையாகவே இருந்து அவமானப்பட்ட ஒரு சில பேருக்கு உங்களுடைய நேர்மைக்கு தகுந்த வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கஷ்டத்திற்கு தகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு வந்து நல்லது கொடுங்க சாமி நான் கஷ்டப்பட்டது வேலை கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணுங்க சாமிங்கிற வேண்டுதல் இருக்கும் அந்த மாதிரி வேண்டுதல் பலிதமாகக்கூடிய நாளாகவும் வேற்று மரத்தவர் கூட உங்களை மாற்றுமான சிந்தனைகளோடு மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராக இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான லட்சுமி கணபதி அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் பார்க்கக்கூடிய தொழிலில் அதாவது செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு முதன்மையான ஸ்தானம் கிடைக்கக்கூடிய அதாவது பிராபலத்தோடு வாழ்க்கை வாழ்றீங்க அப்படிங்கிறத விட பிரபல்யமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா அந்த பிரபல்யமான வாழ்க்கை அமையக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக உருவாகும் வியாபார ரீதியாக கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன் ஆறு வழிபட்டுவம் மனக்கு நிறம் அதிர் கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்ட காலத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமையும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் நல்ல யோசனைகளும் மாற்று சிந்தனைகளும் உருவாகும் வித்தியாசமான செயல்பாடுகளோடு கீர்த்தியையும் நேர்த்தியையும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட தெரியாத அல்லது புதுமையான ஒரு தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த புதிய தொழிலையும் வியாபாரத்தையும் சூட்சமத்தோடு கையாளக்கூடிய ஒரு பக்குவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகபாதம் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வோடு செயல்பட வேண்டிய பொழிவான நாள் ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏனோ தானோ என்று செய்யாமல் ஈடுபாட்டோடு செய்கிறது இன்றைய நாளில் நல்லதாக இருக்கும் பொதுவாகவே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்க தான் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு உங்களுடைய அடி மனசில் தீர்க்கமாகவும் அதே சமயத்தில் திடமான உறுதியோடும் நீங்கள் செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி சாதாரணமாக தன்னுடைய குழந்தைகிட்ட காச காட்டக்கூடிய பாசத்தை கூட உண்மையான ஒரு அதாவது புத்துணர்வோடு பொலிவோடு பெருமையோடு உண்மையான பாசத்தோடு உறுதியான நேசத்தோடு வெளிப்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட இன்றைய நாளில் அகிம்சா வழியில் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபயாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தன முயற்சியும் சீரான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய சிந்தனை எதுவாக இருந்தாலும் அந்த சிந்தனையில் வந்து ஒரு முதிர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும் அஞ்சு வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருபது வயசிலேயே வந்து அறுபது வயசுக்கு உண்டான அனுபவம் அறுபது உண்டான முதிர்ச்சி அறுபது வயதற்கு உண்டான ஒரு பக்குவம் இல்லையா அந்த பக்குவம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட தொலையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சப்தமஸ்தானத்தில் வந்து மங்களகாரனுடைய பார்வை இருக்கிறதுனால மங்களகாரனுடைய அம்சம் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடந்தேறும் தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரதம் இருப்பதை விட விபரமாகவும் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆசை இருந்துகிட்ருக்குமே இல்லையா தொழிலாக இருந்தால் அதில் வந்து நம்ம இன்னும் பெருமையாக வரணும் நிறையா சம்பாதிக்கணும் கௌரவமான வாழ்க்கை வாழணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும் அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதுநாள் வரையில் வழிபட்ட தெய்வங்களுடைய வழிபட்ட விக்கிரகங்களுடைய வாய்ப்பு வழிபட்ட விக்கிரகங்களுடைய அதாவது அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எந்த ஒரு பொருளையும் தெய்வ அருளாக மதிக்கிற ஒவ்வொரு மனுஷன் நல்ல பொருள் கிடைக்கக்கூடிய நல்ல பொருள் சேரக்கூடிய ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதய சுமையை இறக்கி வைக்க இறைவனின் நாமம் சொல்வது நல்லது வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சுகஸ்தானாதிபதியும் குடும்பாதிபதியும் உங்களுக்கு சீரான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டத்தால் ஏற்பட்ட நஷ்டங்கள் சீர் செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமத வராமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பணவரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதியும் அஸ்தமஸ்தானாதிபதியும் பாக்கியத்தோடு பலத்தோடு சாதகமாக இருக்கிறதுனால சம்பாதனை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிச்சயமாக சர்ச்சையே இல்லாத வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அதன் மூலமாக குடும்பத்துக்கு சமூகத்தின் மத்தியில் உறவுகள் மத்தியில் வெகுமானமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமையும் எல்லாத்துக்கும் மேலே உறவுகள் வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சகோதர வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி சந்தோஷமும் ஒற்றுமையும் நிச்சயமாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நீண்ட நாளாக தீராத பிரச்சனை தீர்வுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் குடும்பத்தில் வந்து அடுத்தவங்க தலையீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள குடும்பங்களில் அடுத்தவங்க தலையீடு இல்லாமலேயே கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளாக புத்தரப்பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்திரப்பேர் உருவாகும் பொதுவாகவே வந்து கால்நடை விற்பனையில் உள்ளவங்க கால்நடை வளர்ப்பில் உள்ளவங்க கோழி பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமாதானத்தை அதாவது சன்னிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான சேர்ந்த பாக்கியவன்களுக்கு சிந்தனைகள் மூலமாக ஏற்றங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இருந்துட்டு இருக்குது ஏற்றம் அப்படிங்கிறது வந்து ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் தொழில் ரீதியான வகையில் வந்து கடந்த காலங்களில் தோய்வு ஏற்பட்டிருந்தால் கூட இந்த காலங்களில் அதாவது இன்றைய வந்து அதே தொழிலில் வந்து தீர்க்கமாக அதே சமயத்தில் வந்து உறுதியாக அதே சமயத்தில் தெளிவான மனசோடு செயல்பட்டு அதே தொழிலை எடுத்து நிறுத்தி மற்றவங்க முன்னாடி மதிச்சு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் துளையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வாகன சம்பந்த வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோறு ஊற்றுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்தி முகத்துவம் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள் அதாவது ஒருவருக்கு செல்வம் கிடைச்சா போதும்னு எதிர்பார்த்துட்ருப்போம் இன்னொருவருக்கு செல்வம் சேர்ந்ததுக்கப்புறம் புகழ் கிடைக்கணும்னு எதிர்பார்ட்டுருப்போம் அந்த இரண்டுமே புகழும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வந்து வித்தியாசம் வந்துகிட்டு செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறத விட சிந்தனையில் வந்து மாற்று சிந்தனை அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் அந்த மாற்று சிந்தனை கூட அடுத்தவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி யதார்த்தமான வடிவில் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடிகள் அப்படிங்கிறத விட மற்றவங்களுடைய வாழ்க்கை ும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதற்கான முன் யோசனையும் தகுதியும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரே ரூபா கற்பூரத்தில் ஓர் ஆயிரம் வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் நேத்திர விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம் அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்